வாஸ்து சஞ்சாரம், வாஸ்து கோலம். வாஸ்துனா என்ன? வாஸ்துங்கிறது உண்மையா, அதோட கோலம் என்ன? அது உண்மையிலேயே ஒரு வீடை வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக பகுப்படுத்தி சீ செய்கிறதா? வீடு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அது வீட்டில் விளக்கேற்றி வச்சாலே போதுமான விஷயம்தான். அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி விளக்கேற்றினாங்க. நம்ம இந்த காப்பர் பிளேட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காப்பர் பிளேட்டில் மல்லிகைப்பூ உதிரியாக வாங்கி வச்சுக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு அகழ் விளக்கு வச்சு விளக்கேற்றுரும், அவ்வளோதான். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு வாஸ்து சஞ்சாரம், வாஸ்து கோலம். வாஸ்துனா என்ன? வாஸ்துங்கிறது உண்மையா, அதோட கோலம் என்ன? அது உண்மையிலேயே ஒரு வீடை வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக பகுப்படுத்தி சீ செய்கிறதா? இது வந்து சயின்டிஃபிக்கல் லாஜிக்கா இல்லை ஆன்மீகமா? இப்படி பல கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்துவை பற்றி அப்படின்னா, வாஸ்துங்கிறது வந்து அழகான ஒரு வார்த்தை. இது எங்கேயே வந்து சங்கமம் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி, நிலம், காற்று, ஆகாயம் இந்த மாதிரி பஞ்சாஸ்திரத்தில் தான் வந்து லிங்க் ஆகுது. அப்போது மின்காந்த அலை, மின்காந்த சுழற்சி, இதெல்லாம் ஒரு கோட்டில் அப்படி பிரமிட் மாரி வந்து குவியுது பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், இதுதான் வாஸ்து சஞ்சாரம். சரி, என்னதான் நம்ம சயின்டிஃபிக்கலான ஒரு லாஜிக்கில் இது நம்ம சொன்னாலும், வாஸ்து தேவதை என்ற வாஸ்து பகவான், தேவதைன்னா அது வந்து ஃபீமேலாக மேலா அப்படின்லாம் பார்க்க வேணாம். இது பொதுவான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இந்த பகவான் இருக்கார் இல்லையே, பகவான், அந்த பகவான் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, அந்த வான்காந்த அலை. பக அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த உலகம், இந்த உலகத்திலும் வான்காந்த அலையும் பூமியின் அலையும் இந்த மேக்னெட் மாதிரி ஒரு டைனமோ மாதிரி ஒரு இடத்துல கரெக்டாக எந்த உயிரோட்டத்தில், இந்த ஹாலுக்குனா இத்தனை ஃப்ரீக்குவன்சி, பெட்ரூம்னா இத்தனை ஃப்ரீக்குவன்சி, பூஜா அறைனா எத்தனை ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு நேச்சுரலாக அந்த காலத்தில் பார்த்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த சுழற்சி இருக்குது பார்த்திங்களா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டின் சுழற்சி, இது வந்து லெஃப்டா ரைட்டாக, ப்ளஸ்ஸா மைனஸா, அப்பா டவுனா, இல்லை வந்து பறஞ்சிருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு கிராஃபில் மாறிட்டுருக்கா, இல்லை மானிட்டரைஸ் இல்லை, இல்லை சுத்தமாக இல்லாமல் இருக்கா, அதுதான் ஜியோபெதிக் ஸ்ட்ரெஸ். ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கோவிலாக இருக்கட்டும், மனிதன் வசிக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி இது கமிட்டட் வித், கனெக்டட் வித் ஜியோபெதிக். சார், ஜியோபதிக்னா என்ன? பூமி, பூமியை சார்ந்த விஷயம் எல்லாமே ஜியோ கிராஃபி. இந்த கிராஃபியில் எங்கே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸுனாக்கா மனுஷனுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வந்தால் குழம்பி போகிறானோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், இந்த நீரோட்டம்னு சொல்லுவாங்க அழகாக தமிழில், இந்த ராசி கல்லெல்லாம் பார்த்தா நீரோட்டம் சொல்லுவாங்க, பூமியை நீரோட்டம் சொல்லுவாங்க. அதாவது பூமி சார்ந்த அனைத்துக்குமே இந்த நீரோட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் உயிரோட்டம் இருக்கிறதா, இல்லை டெட்டா, இல்லை வந்து கூட இருக்கா, குறைச்சிருக்கா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி உண்டு. 70 வாட்ஸ் பல்ப்னா அதுக்கு 80 வாட்ஸ் போனால் அது டவுன், ஹை ஃப்ரீக்குவன்சி. 70 வாட்ஸ்லேருந்து 60 வாட்ஸ் போனால் லோ வோல்டேஜ். அப்போ பார்த்திங்கன்னா எந்த யூஸ்மே கிடையாது. அப்போது ஒரு வீடு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அது வீட்டில் விளக்கேற்றி வச்சாலே போதுமான விஷயம்தான். அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி விளக்கேற்றினாங்க. இது ஒரு பக்கம் ஒரு ஃப்ரீக்குவன்சியாக இருந்தாலும் வாஸ்து சஞ்சாரத்திற்கு இது மிகவும் முக்கியம். இந்த வாஸ்து பகவானுக்கு என்ன பண்ணலாங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது வாஸ்து பகவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது இது டிவோஷனலாக, இது வந்து சயின்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் இணைந்தது. அதாவது விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் இல்லை, மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் இல்லை. அப்போது இந்த சஞ்சாரம், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து, யார் நெத்திலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து பகவான் நெத்தி. அவர் உதிர்க்கும் ஒவ்வொரு கதிர்களும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால தான் நார்த் வெஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட், அப் அண்ட் டவுன் சொல்லக்கூடிய, நீங்கள் வாஸ்து பகவான் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னாலே பார்த்தீங்கன்னா தலை, கால், கை எல்லாம் அழகாக விரித்து வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நகக்கண்களுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு, ஒவ்வொரு கண் பார்வைக்கும் ஒரு சக்தி உண்டு. அப்போ அலைன்மெண்ட், அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த புவி ஈர்ப்பு சக்தியான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோம். இதை தான் அழகாக சைனீஸ் வந்து ஒவ்வொரு விஷயம், ஒரு பெல் எடுத்து ஒரு டிங் டிங் சவுண்ட் அடிக்கிறது வந்து, இந்த சவுண்ட் அடிக்கிறதுல இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. கலர் பல்ப் சுத்த விட்டுருக்காங்களா, அங்கே ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு இருக்கும். ஸோ அங்கே ஒரு மறைந்து கிடக்கும் ஒரு சயின்ஸ், அதேமாரி விளைந்து கிடக்கும் ஒரு ஆன்மீகம். அப்போ ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய வாஸ்து பகவான், அவர் எப்படி வீட்டில் நம்ம வந்து அது வணங்கிறது, எப்படி அதில் இருந்து நம்மளுடைய எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக இது சயின்டிஃபிக்கல் லாஜிக்காக ஆன்மீகமாக இரண்டும் கலந்த ஒன்று முக்கியமானது. ஒருத்தவங்க வீட்டில் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு ஃப்ரீக்வன்சி முக்கியம். அந்த ஃப்ரீக்வன்சியை கொடுக்கறது இந்த வாஸ்து சஞ்சாரம். அதனால தான் பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டுக்குள்ளாம் போனாக்கா இந்த ஹாலில் இந்த ஃப்ரீக்வன்சி சரியில்லை, போனீங்கனாலே உங்களுக்கு தலைவலிக்கும். ஹாலெலாம் ஹாலில் உட்காந்துருப்போம், சரியான ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், ஓடி போயிடும். நெட்ஒர்க் அப்படிங்கிறது செல்ஃபோன் நெட்ஒர்க், இன்றைக்கி வாஸ்து சரியில்லாத வீட்டுக்குள்ளார அப்படிலாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் நெட்ஒர்க்கே வராது. அப்போ அங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் இல்லை, அதனால் ரிசீவ் பண்ணலை. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். எங்கே வந்து ஒரு நெட்ஒர்க் சரியாக கிடைக்கலையோ அங்கே வாஸ்து சஞ்சாரம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஒரு பிரமிட்ஸ் 4 பக்கமும் செட் பண்ணி வச்சுட்டு, இல்லை எப்படியோ அந்த பிரமிட்ஸ் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலே போதுமான விஷயம் தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் சூப்பராக வரும்.
ஸோ இப்படி பிரமிட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய வாஸ்து சஞ்சாரம், ஃபிஷ் டேங்க் வைக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தில் உள்ள வந்து அடங்கியிருக்கும். அந்த நவகிரக ஆட்சியும் உள்ளே அடங்கியிருக்கும். சரிங்களா? இப்போ வாஸ்து பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து இதுக்கு ஒரு உருவமோ ஒரு சிலையெல்லாம் வச்சுக்க வேணாம். நமக்கு வந்து வாஸ்து பகவான் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து ஒரு காப்பர் பிளேட், காப்பர் பிளேட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் மல்லிகைப்பூ, அதாவது உதிரி பூவாக வச்சுட்டு, அதுக்கு மேலே ஒரு மண் விளக்கு வச்சு நம்ம விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயந்தான். அது எப்போ டெய்லி ஏற்றணுமா? டெய்லி ஏற்றலாம், வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றலாம். அப்போது நம்ம அந்த காப்பர் பிளேட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காப்பர் பிளேட்டில் மல்லிகைப்பூ உதிரியாக வாங்கி வச்சுக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு அகழ் விளக்கு வச்சு விளக்கு ஏற்றுரும், அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாஸ்து சஞ்சாரம் நன்றாக இருக்கும். எவ்வளோ டிவைசஸ் இருக்குது, ஆனால் வாஸ்து பகவானை வணங்குவது, அதாவது வாஸ்து பகவான் வந்து நம்ம மைண்டில் வந்து ஏதோ ஒரு ஃபிகரையோ ஏதோ வச்சுக்க தேவையில்லை. வீட்டில் வாஸ்து சஞ்சாரம், அந்த வாஸ்து தேவதைகள் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயந்தான். இல்லை உங்களுக்கு வாஸ்து பகவான் ஃபோட்டோ இருக்கா எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? இல்லையா மனசார வச்சுட்டு வாஸ்து பகவானே எங்கள் வீட்டில் சஞ்சரிக்க வேண்டும் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றினா போதும். அப்போ அது 1 ஹவர் எரிஞ்சாலே போதும், காலை ஈவினிங் எரிஞ்சாலே போதும். மல்லிகைப்பூ எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். மல்லிகைப்பூ இல்லையா உங்களுக்கு வந்து அன்னைக்கு இமீடியட்டாக கிடைக்கலன்னா, மல்லிகைப்பூ வச்சா தான் விளக்கு ஏற்றணும் அவசியம் கிடையாது. காப்பர் பிளேட்டில் நீங்கள் நடுவில் ஒரு மண் விளக்கு வச்சு ஏற்றி பாருங்கள், அது வந்து மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரோஃபீல்டு கொடுக்கும். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகும், அடுத்து பார்த்திங்கன்னா காப்பர் சொல்லவே தேவையில்லை, அப்படியே எனர்ஜி அப்படியே அழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கக்கூடியது இந்த காப்பர் பிளேட்டுக்கு உண்டு. நிறைய இடத்துல கிடைக்குது, நீங்கள் பூஜா ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்குது. அவங்க என்ன சைஸில் வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஹாலில் டீ பாயிலையோ ஒரு காப்பர் பிளேட்டு, காப்பர் பிளேட்டில் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதில் வந்து அழகாக அது என்ன திரி வேணாலும் போடலாம், எண்ணெய் வேணாலும் போடலாம். நீங்கள் அதில் கொஞ்சம் அந்த தட்டில் வந்து மல்லிகைப்பூ மட்டும் போட்டு வைங்க, அது எலக்ட்ரோ நல்ல ஒரு நறுமணத்தையும் கொடுக்கும், அதேமாதிரி வாஸ்து சஞ்சாரமும் கொடுக்கும். ஸோ வாஸ்து என்பது எலக்ட்ரோ ஃபீல்டு, அதாவது விஞ்ஞானமும் உண்டு மெய்ஞானமும் உண்டு, அதோட சில டிவைஸ்க்கு ஒரு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த அறிவியல் அறிவு இது வந்து இந்த தொழில்நுட்பத்தை அழகாக ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பவுலில் தண்ணி போய் உப்பு போய் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் இந்த மெத்தட் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. காப்பர் பிளேட் வித் மண் விளக்கு, மண விளக்கில் எண்ணெய், எண்ணெயில் திரி பூ கொஞ்சம், அது பூவெல்லாம் பார்த்திங்கன்னா மூலிகையில் தான் வரும். ஸோ இதை செஞ்சாலே சூப்பரான விஷயங்கள் தான். இந்த வச்ச பூ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க, அதுமாரி அடுத்த நாள் நம்ம தலையில் வைக்கிற பூ, சாமிக்கு வைக்கிற பூ எப்படியோ கால்பாட இடத்துல தூக்கி போட்டுருங்க. ஸோ விளக்கு அப்படியே இருக்கலாம், காப்பர் பிளேட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ டெய்லி ரொட்டீனாக நம்ம வீட்டில் ஹாலில் ஏற்றி வச்சுட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு நிகழ்வு, வாஸ்து சஞ்சாரம் இருக்கும். வாஸ்து பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வாஸ்து பகவான் நின்று விளையாடுவார்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே வரும். அப்போது எலக்ட்ரோ ஃபீல்டு உள்ளே வந்துட்டாலே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். ஆக பஞ்சாஸ்திரம் உள்ளே விளையாடும். பஞ்சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் பஞ்ச தத்துவம், நவகிரகத்தோட இதெல்லாம் ஃபுல்லாக அழகாக வந்து குளிமி நிற்கும். ஸோ அப்போ இதுதான் வாஸ்துன்னா இது தான். ஸோ அப்போ நீங்கள் நிறைய குழப்பிக்க வேண்டாம். ஸோ சயின்டிஃபிக் லாஜிக்கும் உண்டு, ஆன்மீக லாஜிக்கும் உண்டு. அப்போ வாஸ்து பகவானை நினைத்து ஒரு விளக்கு போடுங்கள், அது வந்து காப்பர் பிளேட்டில் வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவும் அற்புதமாக வேலை செய்யும். அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.